ஸோ ஹலோ காய்ஸ், நான் உங்கள் சுதர்ஷன் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான புக்கு வந்திருக்கோம். என்ன புக்குன்னு கேட்குறீங்களா? த வினிங் ஆட்டிடியூட். இந்த புக்கில் கிட்டத்தட்ட 54 கண்டென்ட் இருக்குது. ஒவ்வொரு கண்டென்ட் சூப்பராக இருக்கும். யார் எழுதுனாங்கன்னா, ஜெஃப் கில்லர் அவர் எழுதியிருக்கார். சரிங்களா? வின்னிங்னா வெற்றி சொல்லுவாங்க, ஆட்டிடியூட்னா நம்ம இது சின்ன கதையிலிருந்து ஆரம்பிப்போம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இல்ல நிறைய பேர் ஆட்டிடியூட்னா தப்பா புரிஞ்சிருக்கோம். ஆட்டிடியூட்னா கெத்து, ஆட்டிடியூட்னா திமிரு, ஆட்டிடியூட்னா யாருக்கும் அடங்காம போறது, ஆட்டிடியூட்னா ஸ்டாப்ஸ் முன்னாடி கால்மேல கால் போட்டு உட்கார்றது, ஆட்டிடியூட்னா பைக்ல வேகமா போறது, ஆட்டிடியூட்னா கிளாஸுக்கு லேட்டா வருது அப்படின்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மீனிங்ல புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆக்சுவலா ஆட்டிடியூடோட தமிழ் மீனிங் என்னன்னா அணுகுமுறை. நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறப்ப அந்த பிரச்சனை எப்படி நம்ம அணுகுறோம், அது பேர் தான் ஆட்டிடியூட்னு சொல்லுவாங்க. அதாவது உங்க அணுகுமுறை தான் உங்க வாழ்க்கையில எவ்வளவு உயரம் போக போகுதுன்னு முடிவு பண்ணும். முதல்ல எதை பார்த்தாலும் அதுல இருக்க நெகட்டிவ் பாக்குறது விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு போறப்ப ஒரு பஸ் ஜஸ்ட்ல மிஸ் பண்ணிருப்போம். ஐயையோ அந்த பஸ் போயிருச்சு அப்படின்னு நினைக்காம அந்த பஸ் கூட்டமா இருந்திருக்கும். சோ அடுத்த பஸ்ல நம்ம ஃப்ரீயா உட்காந்து போறதுக்கான ஒரு வாய்ப்பு நினைங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் ஒவ்வொரு நெகட்டிவ் தலைய வச்சுட்டு அதுல உள்ள பாசிட்டிவ் மட்டும் எடுத்துட்டு அணுகுங்க. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் ஒவ்வொரு ஆட்டிடியூட் இருக்கும். ஆனா நம்ம எல்லாருமே யார்கிட்ட ஆட்டிடியூட் கத்துக்கணும்னா, ஒரு குழந்தைகிட்ட இருந்தா நம்ம ஆட்டிடியூட் கத்துக்கணும். என்னடா ஒரு குழந்தைகிட்ட என்ன ஆட்டிடியூட் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஒரு குழந்தை தான் நடக்க ஆரம்பிக்கும் போது அது எத்தனையோ தர கீழே விழுவும், ரெண்டு ஸ்டெப் கூட அது ஒழுங்கா வைக்க முடியாது. ஆனா தான் நடக்கணும்னு முயற்சியை விட்டுறவே விட்டுறாது. நம்ம யாருமே அது கிட்ட சொன்னதே கிடையாது, நீ நடக்கணும், நீ நடந்தே ஆகணும் அப்படின்னு. ஆனா தான் நடக்கணும்னு முயற்சியை கைவிடவே விடாது. தான் செய்யற செயலுக்கு பின்னாடி இருந்து சொல்லணும்னு அந்த குழந்தை எதிர்பார்க்கவே பார்க்காது. தன்னோட வேலையை தான் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தை எவ்வளவு வேகமா உழுதோ அதோட வேகமா எழுந்து நடக்க ஆரம்பிக்கும். நீங்களும் நானுமே அப்படி இருந்து வளர்ந்தவங்க தான். ஆனால் நாட்கள் போக போக நமக்கு சின்ன வயசுல இருந்த அந்த ஆட்டிடியூட் காணாம போயிருது. அதுக்கு முக்கியமான காரணமே நாம தான். எப்படி அந்த குழந்தை நடக்கணும் முடிவு பண்ண உடனே யாரோ சொல்லாம நடக்க ஆரம்பிச்சிச்சோ, நமக்கு அந்த வயசுக்கான கடமைகள் இருக்கும் போது யாரோ சொல்லணும்னு எதிர்பார்க்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கூல்ல படிக்கும் போது நாமளே நல்லா படிச்சா நம்ம அம்மா பையன் படிப்படின்னு சொல்ல போறாங்க. அப்படி அவங்க சொன்னதுனாலதான் சில பேருக்கு படிப்பு ஒரு வெறுப்பே வந்திருக்கும். ஒன் மோர் திங், ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்றாங்கன்னு வற்புறுத்தி செஞ்சா அது மேல வெறுப்பு தான் வரும். சோ என்ன வேலை பண்ணாலும் உங்களுக்கு பிடிச்சு பண்ணுங்க, நீங்களா பண்ணுங்க, மனசார பண்ணுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது பிரச்சனையா பாக்காதீங்க, அந்த பிரச்சனையோட மூல காரணத்தை பாருங்க. அடுத்த வாட்டி அந்த பிரச்சனையில நீங்க மாட்டிக்கவே மாட்டீங்க. லாஸ்ட் திங், ஆட்டிடியூடுங்கிறது நம்ம வாட்ஸ்அப்ல இருக்கிற ஸ்டேட்டஸ் நினைக்கிறேன்.